வணக்கம். சற்று முன்னிலான முக்கியத்தகவலின்படி நாளை 6 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டாங்க. அது என்னன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளைக்கு மழை இருக்கு என தற்போது கூறப்பட்டுள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் செந்தாமரை கண்ணன் கூறிய போது, தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் இடிமிடக்கூடிய லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு இடங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மார்ச் மாதம் 29 தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் மார்ச் மாதம் 30 மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணியாற்றுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்பதால் தமிழகத்தில் நாளை 6 மேற்பட்ட மாவட்டங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.